ஏழுமணியில் ஏற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார். புனித பிரான்சிஸ் அசிசிக்கான நவநாளில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேர்டு டேவில் இருக்கிறோம். ஸோ வெல்கம் பேக். இன்றைக்கு வந்து தலைப்பு பாருங்கள், செமையாக இருக்குது. ஏழ்மை நிலை ஏற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார். ஸோ அவரோட லைஃப்லேருந்து நமக்கு தெரியும், அவர் வந்து அந்த ஒரு பணக்கார வாழ்க்கையில், ஆடம்பர வாழ்க்கையில் வந்து ஹாப்பியாக இல்லாத ஒரு இளைஞனாக தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஏழ்மை நிலையை அவர் ஏற்றுட்டார். அதுக்கு பிறகு இப்போ இயேசுக்காக அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறார். இப்போ அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோனா அவர் பொழைவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. நிறைய வந்து யங் பாய்ஸ் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு இளைஞர் வராரு, வந்துட்டு அவரோட பேர் வந்து ஆஞ்சலோ. ஸோ இவர் வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இவர் வந்து அவரை பார்க்குறாரு, நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே வந்து உங்களோட அந்த தோற்றம் வந்து ஒரு பணக்கார குடும்பத்துலேருந்து வந்த மாதிரி தெரியுது. உங்களோட வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும், உங்களோட நண்பர்களெலாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாங்க. வேற நீங்கள் எப்படி வந்து இந்த ஏழ்மை நிலையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும், நீங்கள் எப்படி இயேசுக்காக வந்து நீங்கள் வாழ முடியும், கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்போது அந்த இளைஞர் வந்து ஒரு அழகான ஆன்சரை கொடுக்குறாரு. ஏழ்மை நிலை ஏற்று இப்படி இயேசுக்காக உங்களை வாழ வைக்கிற அதே கடவுள் என்னையும் வாழ வைக்க மாட்டாரா, எனக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அவரோட அந்த ஒரு ஆன்சரில் வந்து இவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அந்த பையனை வர வச்சுட்டாரு. அங்கே வந்து அவர் வந்து அவங்களோட அந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு சந்தோஷமாக அப்படியே இருந்துட்டுருக்குறாப்புல அந்த பிரதர் ஆஞ்சலோ. ஒரு நாள் இவர் இல்லாதப்போ ஒரு இன்சிடென்ட் அங்கே நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மூன்று பேர் ரொம்ப சாப்பிட ஒன்றுமே இல்லாமல் ஏழை நிலையில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது எங்களுக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து யூ பெக்கர்ஸ், நீங்கள் வரீங்க திருட வந்திருக்கிறீங்களா, இதை எடுத்துகிட்டு போக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவங்களை ரொம்ப கடினமாக பேசி ஒன்றுமே தராமல் வெரைட்டி அனுப்பிடுறாரு இந்த ஆஞ்சலோ. ஸோ இப்போ வந்து தலைவர் வராரு. யார் தலைவர்? ஃப்ரான்சிஸ். ஸோ அவர் வந்தவுடனே அவர்கிட்ட ஒரு வந்து ஷேர் பண்ணுறாரு, யூனோ நம்ம வீட்டில் வந்து ஒரு மூணு பேர் வந்தாங்க, திருட வந்தாங்க, அதுவும் சாப்பிட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் வர கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து எந்த பொருளுமே திருடு போக விடலை, அவங்களெல்லாம் நான் வந்து துரத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் நினச்சாரு, ஃப்ரான்சிஸ் வா வெரி குட் அப்படின்னு அவரை சொல்லுவார் அப்படின்னு அவர் நினச்சாரு. பட்டு ஃப்ரான்சிஸ் ரொம்ப மனசு நொந்து போயிட்டார். அப்போ சொல்கிறாரு, ஏழைகளுக்கு வந்து ஒன்று செய்ய முடியல, ஆனால் உன்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது வந்து நீ வந்து கடவுளுக்கு செய்கிற துரோகம். ஏழைக்கு வந்து நீ வந்து வருத்தம் தருவிச்சுன்னா நீ கடவுளையே நீ காயப்படுத்துறதா ஒரு அர்த்தம் இருக்குது. உனக்கு கரங்கள் இருக்குது, அந்த கரங்கள் எதுக்கு அப்படின்னு நீ யோசிச்சுப்பாரு. உங்ககிட்ட இருக்கிற அந்த சோ கால்டு சொத்துக்கள், பணம், பொருள் இதெல்லாம் வந்து கட்டி அணைச்சி அரவணைச்சிக்க உங்ககிட்ட இருக்குதா, அல்லது ஏழைகளை அரவணைக்க உங்ககிட்ட இருக்குதா, இல்லை தர்மம் செய்ய உனக்கு இந்த கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, வீட்டிலேருந்து பிரெட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போயிட்டு அவங்க மூணு பேர் எங்கே போனாங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணு, அங்கே போயிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த ஃபுட்டை கொடு, அவங்ககிட்ட சொல்லு ஒரு விஷயத்த, குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் மனம் மாறி நல்லவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தினமும் நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுப்போம், நீங்கள் அதுக்காக கவலையப்படாதீங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் சொல்லிட்டு வா அப்படின்னு இந்த ஆஞ்சலோ அனுப்புகிறாரு. ஏழ்மை நிலை ஏற்ற புனித பிரான்சிஸ் அசிசியா. டாப்பிக்கே ரொம்ப நல்லா இருக்குது. மீண்டும் நாலாவது நாளில் அவரோட ஒரு நல்ல கேரக்டர் பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண வரேன்.